ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம். ரவா வடை. இது பார்க்குறக்கு மெதுவடை மாதிரி இருக்கும், ஆனால் கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரவா வடை செய்ய போகிறோம். இது மெதுவடை மாதிரியே ஷேப்பு, அந்த பார்க்குறக்கு மெதுவடை மாதிரி தான் இருக்கும். அதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னென்ன அதுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்துப்போம். ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன், வெள்ளை ரவை. அதுக்கு 3/4 கப்பு தயிர், அதை வந்து ஊற வச்சுக்கணும். அது கூட கலந்துக்கிறதுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இஞ்சி கொஞ்சம், பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், உப்பு, மிளகு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரவையை போட்டுருவோம். அப்புறம் இந்த வெங்காயத்தையும் போட்டுருவோம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி எல்லாத்தையும் போட்டுடலாம். மல்லி, மிளகு கொஞ்சம், மிளகு கொஞ்சம் போட்டாச்சு. உப்பு தேவையான அளவு. இப்போ எல்லாத்தையும் கலந்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தயிரையும் இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா கலந்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். மூடி போட்டு மூடி அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு, ஊறிடுச்சு. இப்படி நல்லா உருட்டி நல்லா ஓட்டை போட்டு அப்படியே எண்ணெயில் போட வேண்டியதுதான். எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது, காஞ்சதையும் போட்டு எடுத்துடலாம். இப்படி ஒரு இலையை எடுத்துக்கலாம். தண்ணியை தொட்டு ஓட்டை போட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். வடையை தட்டி போட்டாச்சு. கொஞ்சம் செவந்ததியும் திருப்பி போட்டு செவந்ததியும் எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை திருப்பி போட்டுருவோம். திருப்பி போட்டாச்சு. இப்படி மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அப்படியே வேகட்டும். அப்போ தான் உட்டுக்குள்ளையெல்லாம் வேகும். வடை செவந்துருச்சு, எடுத்துடலாம். வடையை எடுத்துடலாம். ரவா வடை ரெடி. இது வந்து பார்க்குறது தான் மெது வடை மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். சூடாக சாப்பிட்டா கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி போட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி தொட்டுக்கிறதுக்கு எதுவும் தேவையில்லை. ஏன்னா தேங்காய் சட்னியோ இல்லை வந்து வெங்காய சட்னியோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை வச்சுக்கலாம். சும்மாவே சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக தான் இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை குயிக்காகவும் செஞ்சிடலாம். ஒரு 1/2 hour எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்புறம் பொறிச்சு எடுத்துடலாம். எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி பருப்பு வடை, உளுந்த வடை சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள்.